ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக நர்ஸ் ஆகிட்டு இங்கே சவுதி அரேபியாவுக்கு வரீங்க, அவங்களுக்கு மூலமாக செலக்ட் ஆகிட்டு வரீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், த்ரூ ஸ்கைப் ஆர் இன் எனி ஆன்லைன் ஆப். ஸோ அந்த மாதிரி இன்டர்வியூ அங்கே அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா ஒன்ஸ் நீங்கள் சவுதி அரேபியா அரைவ் ஆனதுக்கப்புறமா உங்கள் கம்பெனியிலேருந்து நீங்கள் எந்த அண்டர் ஏஜென்சியில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியிலேருந்து உங்களை கூப்பிட்றதுக்காக ஏர்போர்ட்டில் வருவாங்க. ஸோ நீங்கள் அங்கே அவங்க கூட வந்துட்டு அவங்க ஒரு அக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுவீங்க. அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா அவங்க திருப்பி வேறு ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து உங்களுக்கு இன்டர்வியூஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறீங்களா இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்களா. ஸோ அது கிளினிக்காக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டராக இருக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்வியூ பொறுத்து நீங்கள் அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். சில ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியாவிலே வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அண்டரில் மட்டும்தான் உங்களை நாங்கள் அனுப்புவோம் அப்படி சொல்லிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்வியூ வந்து அங்கேயே முடிச்சுட்டு வர மாதிரி இருக்குது, இங்கேயும் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து எப்படி நடந்தது அப்படின்னா, நான் வந்து இந்தியாவிலே ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணினேன். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா நான் ஒரு அக்கமெண்டேஷனில் தங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா திருப்பி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து செலக்ட் ஆகிட்டு இப்போ கரண்ட்லி நான் வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இது வந்து க்ரானிக் ஹாஸ்பிட்டல். ஸோ இதில் வந்து பேஸ்ட் ஆன் அக்யூட் ஹாஸ்பிட்டலில் கம்பேர் பண்ணும்போது ஒர்க்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். எனிவே, ஐ எம் ஒர்க்கிங் இன் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட். ஸோ அண்டர் ரீஹாபிலிட்டேஷன்னால் சில வேலைகள் வந்து அக்யூட்டில் இருக்க மாதிரி இங்கே இருக்காது. ஸோ எனிவே, நீங்களும் ஏஜென்சி மூலமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி கூட நடக்கலாம், எனக்கு இப்படி நடந்தது. ஸோ உங்களுக்கும் இப்படி நடக்கலாம். ஸோ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். டாடா, பை பை, ஹாவ் எ நைஸ் டே.